இருக்கின்றது மானை பிடிப்பதற்கு உதவியாக இருங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் ஆக நீங்கள் சொன்னா போதும் ஒண்ணுமே சொல்ல வேண்டாமங்க நீங்க எதையுமே செய்ய வேண்டாம் மான் உள்ளதா இருக்கு இல்லைங்களா சொல்ல வேண்டாம் மான் குட்டி உள்ள இருக்கோ இல்லையோ வாங்க ரெண்டு பேரும் போவோம் உங்களுக்கு பிடிச்சு தாரம்னு மட்டும் சத்தியம் பண்ணுங்க மட்டும் இருப்பது நன்று நல்லவங்களையே பார்க்கணும் நல்லதையே பேசணும் நல்லதையே நினைக்கணும் அப்பதான் நல்லதே நடக்கும் தீயோரை காண்பதும் தீது திருவற்ற தீயோர் சொல் கேட்பதும் தீது தீயோர் குணங்களை உரைப்பதும் தீது அவரோடு இணங்கி இருப்பதும் தீது கெட்டவங்களை பார்த்தா கெட்டதை பேசினா கெட்டதே நடக்கும் இருப்பா கிடையவே கிடையாது ஒரு மனிதருக்குள்ள இப்ப நல்லவனுக்குள்ளதான் கெட்டவன் இருக்கலாம் அப்ப எதை பார்த்து நம்ம நல்லவங்க கெட்டவன் முடிவு செய்யறோம் ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் என்ன நல்லது கெட்டதுன்னு நீங்க பேசிட்டீங்க இப்ப ஒரு நல்லவனுக்குள்ள கெட்டவன் இருக்கேன் கெட்டவனுக்குள்ள நல்லவன் இருக்கேன் ஒரு கெட்டவே ஒரு திருட என்ன பண்ற ஒரு வீட்டுக்கு திருட போகணும்னு நினைக்கிறேன் திருட போகணும்னு நினைக்கின்ற பொழுது ஒரு வீட்டுக்குள்ள போயாச்சு அடமலை பெஞ்சுகிட்டு இருக்கு இரவு ஒரு மணி இரவு 12 மணில இருந்து ஒரு மணி வரையும் நேரம் ஆகிட்டு இருக்கு அதாவது அரை சாமத்துல இருந்து போய்கிட்டு இருக்கேன் போய் வீட்டுக்குள்ள ஜன்னல் வழியா ஜன்னல பேத்து அந்த பக்கம் வச்சுட்டு உள்ள நுழைஞ்சிட்டேன் நுழைந்த மாத்திரத்துல அப்ப யாரு இருக்கான்னு விளக்க பொருதி பாக்குறேன் பார்க்கின்ற பொழுது ஒரு ரெண்டு குழந்தை படுத்திருக்கு வீடு ஒழுகிக்கிட்டு இருக்கு அப்படி ஓரமா 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 என்ன செய்யுது அந்த குழந்தைகள் தண்ணீர் படப்பட ஓரமா சிவர் ஓரமா போய் ரெண்டு அப்படி நடுக்கிட்டே படுத்து கிடக்குது ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டு இருக்கின்றான் அவளும் ஒரு ஓரமா தான் இருக்கா மழை பெய்யுது வீட்டுக்குள்ள தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு ஒழுகிக்கிட்டே இருக்கு அப்பதான் நினைக்கிறேன் எப்படா இந்த வீட்டுல இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு போகணுமே என்ன செய்வது உள்ள வந்துட்டுமே அப்படின்னு ஒரு ஓரமா நின்று அவனு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கேன் அப்பதான் அந்த மலை உள்ளே விழுந்து விழுந்து உத்தரம் என்ன செய்யுது இத்து போய் உத்தரம் இடிந்து விழுக போற தருவாயில ஓடி போய் என்ன செய்யறான் ஆக தோள்பட்டையை கொடுத்து அந்த உத்தரத்தை தாங்கி பிடிக்கிறேன் பாருங்க அந்த உத்தரம் விழுந்திருந்தா தாயும் இறந்திருக்கும் பிள்ளையும் இறந்திருக்கும் இந்த படத்திற்கு கூட ரெண்டு பிள்ளையும் இறந்திருக்கும் ஆனா அதை கெட்டவன் தான் பாருங்க எவ்வளவு பெரிய எண்ணம் இருக்கு பாருங்க கெட்டவனுக்குள்ளே ஒரு நல்ல எண்ணம் உத்தரம் இடிஞ்சு விழுந்தா எல்லாரும் இறந்து போயிருவாங்களே அவன் நினைச்சிருந்தா ஆகா இடிய போகுது இந்த வீட்டுல பொருள் இல்லைன்னு வேற வீட்டுல எடுத்துக்கிறோம் அப்ப வேற வீட்டுக்கு போயிருக்கலாம்ல அதை விட்டு தப்பிச்சு போயிருக்கலாம்ல கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்காமா நல்லவனா நம்பி மான் குட்டியை நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னமும் சிறப்பா இருக்கும் உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியலையே என்ன
காரணம் பெண்ணிலார் எல்லாரும் அப்பனின் பொது உண்பை எண்ணின் பரதனின் மாறுபடான்னு சொன்னார். காரணம் வள்ளுவ பிறந்தகையாகப்பட்டவன் அதை வகுத்து வைத்தான் குரலை. காரணம் பெண்ணிலார் எல்லாரும் அப்பனின் பொது உண்ப எண்ணின் பரதனின் மாறுபடான்னு சொன்ன. இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? ஒரு பெண்ணாகப்பட்டவள் சாலையில போய்கிட்டு இருக்கா, நாலு ஆண்களோ ஐந்து ஆண்களோ அப்படி வீதியில இருக்கின்ற பொழுது எப்படியும் போகக்கூடிய ஒரு பெண்ணை நாலு பெண்கள் பார்ப்பார்கள். அவர்கள் எங்க பாக்குறாங்கன்னு தெரியாது, இருந்தாலும் சற்று ஞானப்பட்டு அப்படி மாறுபகத்தை அப்படி மறப்பா. அப்ப காரணம் அந்த ஞானம் அச்சம் மடம் ஞானம் பகிர்ப்பு என்று சொல்லக்கூடிய நாலு வகை குணம் உங்களிடம் இருக்கின்றது. நான் உங்ககிட்ட ஒரு சில விவரம் கேட்கணும், அந்த கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னுடைய மான்குட்டியை பிடிக்கணும். இப்படி வாங்க, உங்கள்ட்ட தான் நான் கேட்கணும். அம்மா இப்படி வாங்க, ஒரு சில விவரம் கேட்கணும். இந்த விவரத்தை கேட்டு முதல்ல விவரத்துக்கு விவரமா இருந்தா தான் மான்குட்டி உங்கள்ட்ட இருக்குன்னு அர்த்தம். ஆனா மான்குட்டி உள்ள இருக்கு, ஆனா இடத்த மட்டும் காமிங்க போதும். ஒரு விஷயம், எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன விரட்ட? பறவைகளை ஏன் விரட்டணும்? இறைவனுக்காக வைக்கப்படுகிற திரையிலே எச்சில எச்சமும் பற்றக்கூடாது. பறவைகளுக்கு பறவை விரட்டணும்னா எதன் மீது அமர்ந்து விரட்டுறீங்க? பறன் மீது அமர்ந்து. பறன் மீது தானே, பறன்கிறது எத்தனை அடி இருக்கணும் தெரியுமா? அது எத்தனை அடி? 5.5 அடி இருக்கணும். 18 கம்பு. 18 கம்பு. ஆமா. அப்ப 5.5 அடி இருந்தா தான் அதுக்கு பேர் பறன். நீங்க பறன் மீது மேல அமர்ந்து விரட்டுறீங்களா கீழே உட்கார்ந்து? மேலதான் அமர்ந்து விரட்டுறோம். மேலதானே? ஆமா. பறவை வந்து வான்வழியா வருமா பூமி மார்க்கமா வருமா? பறவை மேலதான் வரும். அப்ப உங்களுடைய பார்வை பறவை மேலதானே இருக்கணும்? மேல் பக்கமா தானே இருக்கு? உள் பக்கமா ஏமான் போயிருக்கலாம்ல? ஓஹோ அப்படியா? உங்க பார்வை மேல இருந்தா கீழே போயிருக்கலாம்ல ஏமான். விவரம் இல்லாம பேசாதீங்க விடுவாரே. எப்படி இங்க விவரமா சொல்லுங்க பாப்போம். இல்ல இது வேலி மலைச்சாரு. வேலி மலைச்சாரு போய் விலங்கு புலி கரடி யானை சிங்கம்
வாசன அடையாளமா இருக்கு நான் கூறுகின்றேன் ஒரே ஒரு வாசகம் மட்டும் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க ஒழுங்கா ஊரு போய் சேர பாருங்கன்னு சொன்னீங்களே நான் ஒழுங்கா போறது ஒழுங்கற்று போறது உங்க கையில தான் இருக்கு ஏன் அப்படி சொல்றீங்க ஏனா வச்சவனா எடுக்கணும் வழி தெரிஞ்சவன தான் நடக்கணும் ஆக வழியில கிடந்தா எடு உடையவர் கேட்டா குடு அப்ப என்னுடைய மான் குட்டி உள்ளதால இருக்கு நான் எடுத்தா தான குடுக்க எடுக்கவே வாங்க ரெண்டு பேரும் போய் பாப்போம் இருக்குறது இல்லேன்னு சொல்றீங்க நான் பாருங்க கடைசி முடிவா சொல்றேன் உங்க மான் குட்டி அங்க லட்சம் மலையாளம் தான் சொல்லுங்க நான் உள்ள போய் உங்களுக்கு நானே புடிச்சு தரேங்கறே அப்ப இன்னும் உள்ள இருக்கு இருக்கா இல்லங்கறியா இருந்தா புடிச்சு தரேன் சொல்றேன் இருந்தானே என் கேள்விக்கு இருக்கு இல்ல இப்ப ஒரே பொருள் தொலைஞ்சு போச்சு சரி அந்த பொருளே என்கிட்ட தான் இருக்கு ஆனா அது உங்களுக்கு எனக்கு தெரியாது இப்ப நான் அந்த பொருளை வச்சிருக்கேன்னு வெச்சுக்கோங்க அந்த பொருளை நீங்க என்கிட்ட கேக்குறீங்க இது யாருடையது எப்படிப்படையது இது எப்படி இந்த குடியே என்னதா அடையாளம் வேணும்ல இந்த குடியே ஏதாவது ஒரு குறிப்பு இருந்தா தான் அத நான் உங்களுக்கு நம்பி தர முடியும் ஒரே ஒரு விஷயம் பாருங்களே நீங்க அடையாளம் சொன்ன உடனே ஒரு சின்ன கதை அதோட முடிச்சுக்கறேனா என்ன செய்றாங்க உங்கள மாதிரி ஒரு பொம்பள புள்ள என்ன மாதிரி ஒரு வேட்டக்காரன் ரெண்டு பேருமே நான் வந்து என்ன செய்றேன் இன்றைக்கு மான அடிச்சு சாப்பிடணும் அப்படிங்கற ரோக்கத்தோட கையில கனைய கொண்டுட்டு நேரா போயிட்டு இருக்கு எங்க போறேன் ஆவுடையா ஒரு கோயில் அம்மாக்கு வந்தாச்சு மோகன்தாஸ் தான் இதுக்கு விளக்கம் சொல்லணும் ஏன்னா அவர்தான் இந்த ஊரு இது இந்த விளக்கத்தை மோகன்தாஸ் சொல்லணும் ஆவுடையார் கோயிலுக்கு அம்மாக்கு வந்தாச்சு அந்த பாலத்துக்கு பக்கத்துல ஆத்துக்களை வேட்டையாடி வந்துகிட்டு இருக்கேன் அது சரி வெள்ளாத்துக்குள்ள வெறும் வேலிக்கிறவே இருக்குமே இந்த வேலிக்கிறவ இருக்கிறதுனாலதான் வந்தேன் मानकूटें கனையை தொடுத்த உடனே கனை மானுடைய வயித்துல பட்டு மான் என்ன செய்து தட்டுண்டு தடுமாறி இந்த அம்மா விரிச்சு வச்சிருந்த வலைக்குள்ள போய் விழுந்துருச்சு ரெண்டு பேருக்கும் சண்டை அம்பு தொடுத்தது நான் மானை பார்த்தது நான் நீ ஒரு வாரம் இல்ல 10 நாள் கூட ஆவுடையார் வெள்ளாத்துக்குள்ள நீ வலை விரிச்சு வச்சுக்க நான் வேணாம்னு சொல்லல மானை அடிச்சது நான் ஆனா விழுந்துருச்சு உன் வலைக்குள்ள ரெண்டு பேருக்கும் சண்டை மானு எனக்கு தான் சொந்தம்ங்க இல்ல எனக்கு தான் சொந்தம்ங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்துக்கு ஆவுடையார் கோயில்ல பெரியவர்களை புறம் கூப்பிடுறோம் ஐயா இங்க வாங்க நாங்க ரெண்டு பேருமே வெளியூர்க்கார உங்க காட்டுக்கு வேட்டையாட வந்தா நான் மானு அம்பு தொடுத்தேன் அம்பு பாய்ந்ததோடு போய் இந்த அம்மா விரிச்சு வச்சிருந்த வலைக்குள்ள விழுந்துருச்சு இந்த மானு யாருக்குன்னு பஞ்சாயத்து பண்ணி தீர்மானம் செய்யுங்க நீங்க யாருக்கு சொந்தம்னு சொல்லுவீங்க சொல்லுங்க பெரியவர்கள் சொல்லுங்க அம்மா வலை விரிச்சு வச்சிருந்துச்சு நான் அம்பு தொடுத்துட்டேன் அம்பு தொடுத்ததுனாலதான் வலைக்குள்ள போய் விழுந்தது மான் எனக்கு தான் சொந்தம்னு அது சொல்லுது இல்ல எனக்கு தான் சொந்தம்னு நான் சொல்றேன் இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு சொந்தம்னு பெரியவர்கள் நீங்க சொல்லுங்க அதுக்கு அப்புறம் தான் அடையாளம் மாறுவேன் என்னையா இந்த பெரிய விஷயமா மான் எத்தனை கிலோ இருக்கு ஒரு 10 கிலோ இருக்குமா 12.5 கிலோவா அட நீங்க ஒரு 10 கிலோ எடுத்துக்கிறீங்க இந்த இந்த பொண்ணுகிட்ட ஒரு 2.5 கிலோ கொடுங்க நான் முழுமையா தான் எடுத்துட்டு போணும் தீர்ப்பு சொல்லுங்க ஆவுடையார் கோவில் காட்டுக்கு வந்தாச்சு உங்களை நம்பி தான வந்திருக்கோம் ரெண்டு பேருக்குள்ள சண்டை மூட்டி விடுறது இது ஒரு பெரிய விஷயம் இல்ல இல்ல பகிர்ந்து நியாயம் இதுதான் அப்பா மான் குட்டி உனக்கு தான் சொந்தம் இல்லையா உனக்கு சொந்தம் இல்ல வலவெச்சு இருந்த பொம்பளை பிள்ளை தான் சொந்தம் அப்படினு யாருக்காவது ஒரு முடிவு சொல்லுங்க எதுக்குயா வெட்டி பேச்சு மான கொண்டாந்து நிறுத்தியா ஏயா ஓ மான கொண்டாந்து நிறுத்துறா அப்பதான் பாருங்க ஒரு பெரியவர்கள்ல பஞ்சாயத்தர்கள் நாலு பேர்ல உங்கள மாதிரி ஆளு மோகன்தாஸ் முன்னால வர்றாரு இங்க வாயா உங்க ரெண்டு பேருக்கு சண்டை வேணா நான் பதில் சொல்றேன் அதோட நீங்க போயிரணும் அப்படினு சொல்லிட்ட பொழுது அப்பதான் கேக்குறே நீ வந்து அம்பு தொடுத்தம்ங்கறியல ஓம் நீ தான் அடிச்சம்னு சொல்றியல எங்க அடையாள ஏதாவது அம்புல இருந்தா சொல்லு ஓம்ட்னு அடையாள ஏதாவது அம்புல இருந்தா சொல்லு அப்பதான் என்ன செய்வாங்க ஒவ்வொரு மன்னர்களும் வேட்டையாட செல்கின்ற பொழுது கையில அம்பு வச்சிருப்பாளா இல்லையா அப்ப அந்த ஊர் கொள்ளர் இருக்கால குயவர் இருக்காரா இல்லையா கொள்ளர்கள் அந்த கொள்ளர்கள்ட்ட இன்னார் இன்ன மன்னர்கள் இன்ன ஊரை சேர்ந்தவர்கள் இன்னார்தே அடிச்சு கொடுத்தங்கற அவனுடைய அடையாளத்தை ஏகாலி எப்படி திணிமணிக்கு அந்த கடைசி ஓரத்துல வந்து ஒரு அடையாளத்தை வைக்கின்றார்களோ அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை வைத்துத்தான் ஒவ்வொரு பொருளையும் அடிப்பார்கள் யாரு கொள்ளர்கள் அப்பதான் காமிக்கிற பாருங்க எங்க ஊர் கொள்ளர்கிட்ட அடிச்சிருக்கேன் இந்த பாருங்க இதுல என்ன போட்டிருக்கு அன்பு இருக்கா இல்லையா இது அப்படின்னு காமிக்கிறேன் அப்பதான் மானு உனக்கு தான் சொந்தம்னு எனக்கு பிடிச்சு கொடுக்குறீங்க ஆகையினாலே மானுக்குண்டான அங்க லட்சணத்தை கூறுகிறேன் அதே மாதிரி ஆவுடையார் கோவில் பகுதியில் எப்படி எனக்கு மான் சொந்தம்னு சொன்னாங்களோ அதே மாதிரி மான் குட்டியை நீங்க பிடிச்சு தந்துடணும் இப்படி தெரியுமா நாயாதமான்
Bye.